Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, in the video la nama CBSE class 10 science la chapter 10 light reflection and refraction. So adala vandu pathinga appadina convex mirror odaye uses dhaan paaka porom. So last video la nama the convex mirror la image formation eppadi irukudhu abindratha detail ah paathirukom. So adha neenga paakala appadina andha video va paathittu indha video va paarenga, appo dhaan vandu indha application ungalku easy ah puriyum. So na andha video la sonna convex mirror odaye major application enna abindittu. So adhu dhaan nama indha video la paaka porom, okay la. So ipo dhaan first time enoda video paakuringa appadina channel subscribe பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த வீடியோவை உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா. சோ இந்த வீடியோ பாருங்க. Convex mirrors are commonly used as rear view mirrors in vehicles. So convex mirror எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படினா vehiclesல rear view side mirror இருக்கு இல்லையா, அதல தான் வந்து பின்னாடி இருக்கிற வியூவை பார்க்கிறதுக்கு நாம யூஸ் பண்ணுவோம். So ஏன் வந்து இத rear view க்கு யூஸ் பண்றாங்க அப்படின்றது நான் லாஸ்ட் வீடியோலயே சொன்னேன். So convex, ஒரு convex mirror எடுத்துக்கிட்டீங்க அப்படினா wide areaவுல இருக்கிற அந்த image வந்து ஃபோக்கஸ நோக்கி வரும்போது அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி எப்படி போவோம், பேரலலா நமக்கு போகும். அதனால இந்த இமேஜ் ஃபுல்லா, அதாவது இந்த இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியும், இங்க இருக்கிற ஏரியா, இங்க இருக்கிற ஏரியாவோட எல்லா இமேஜும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கவர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுதான் கொடுத்துருப்பாங்க. தீஸ் மிரர்ஸ் ஆர் ஃபிட்டட் ஆன் த சைட் ஆஃப் த வெஹிக்கிள் எனேபிளிங் த டிரைவர் டு சீ த டிராஃபிக் பிஹைண்ட் ஹிம் ஆர் ஹர் to facilitate safe driving. Convex mirror are preferred because they always give an erect image. ஏன் வந்து நம்ம convex mirror நம்ம prefer பண்ணுறோம் அப்படின்னா convex mirrorல நேரான இமேஜ் மட்டும்தான் தெரியும். நம்ம ரெண்டு கண்டிஷன் பார்த்துருக்கோம் இல்லையா லாஸ்ட் வீடியோவில், அந்த லாஸ்ட் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் convex mirrorல இருக்கிற ரெண்டு இமேஜுமே வந்து பார்த்திங்கன்னா எரக்ட் இமேஜ் தான், ஓகேவா. அதே மாதிரி கான்வெக்ஸ் மிரரில் நீங்கள் இன்னொரு இது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த எரக்ட் இமேஜ் வந்து சின்னதாக தான் தெரியும். நீங்கள் கான்வெக்ஸ் மிரரில் இது தெரிகிற இமேஜ் வந்து சின்னதாக தான் தெரியும். நீங்கள் உங்களுக்கு ரியலாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் இருக்கு இல்லையா, ஸ்பூனில் பள்ளமாக இருக்கிற பார்ட் இல்லாமல் மேடாக இருக்கிற பார்ட் இருக்கு இல்லையா ஒரு சைடு, அதில் நீங்கள் உங்கள் ஃபேஸை பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சின்னதாக தான் தெரியும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கான்வெக்ஸ் மிரரில் இமேஜ் வந்து சின்னதாக நேராக தான் தெரியும், கான்கேவில் தான் பெருசாக தெரியும், அஞ்சு கேஸில் தலைகீழாக தெரியும், ஒரே ஒரு கேஸில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். அது வந்து கான்கேவ் மிரரில், ஓகே. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. த்ரோ டிமினிஷ்டு இமேஜ். ஸோ அதுதான் அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேரான இமேஜை நம்ம சின்னதாக்கி பார்க்க முடியும். ஆல்சோ தே ஹாவ் வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூ ஆஸ் தே ஆர் கர்வ்டு அவுட்வேர்ட்ஸ். ஸோ இது வந்து இந்த இமே இந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா அவுட்வேர்ட்ஸில் கர்வாக இருக்கிறதால நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வைட் ஏரியாவை நம்ம கவர் பண்ணி பார்க்க முடியும். இதுதான் மெயின் ரீசன், ஓகேவா. அந்த வைட் ஏரியாவை நம்ம கவர் பண்ணி பார்க்க முடியும், அதனால தான் இதை வந்து நம்ம ஆட்டோமொபைலில் யூஸ் பண்ணுறோம். தஸ் கான்வெக்ஸ் மிரர் எனேபிள் த டிரைவர் டு வியூ மச் லார்ஜர் ஏரியா வுட் பி பாசிபிள் வித் எ பிளேன் மிரர். ஸோ அந்த ஒரு சின்ன இமேஜோ சின்ன பிளேன் மிரர்லேருந்து நம்ம வைட் ஏரியாவை நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கான்வெக்ஸ் மிரருடைய யூசஸ், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.